வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நெற்றி நடுதொட்டு நிலையானதொரு உணர்வை பற்றியே நிற்க பயிற்றுவித்து அன்போடு கருணை இவை கொண்டு நம்மை அரவணைத்து வழிநடத்தும் ஆசான் அவர்களின் திருவடிகள் வணங்கி இந்த சிந்தனையை தொடங்குவோம் இன்றைய வேதாத்திரி மகரிஷியின் சிந்தனை மகரிஷியின் சமூக அக்கறை என்ற தலைப்பிலே இருக்கோம் ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலத்திலையும் பலவிதமான சமூக பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்கும் அப்போது அந்தந்த நாடுகளிலே ஒரு நல்ல குருமார்கள் அவதரிக்கிறாங்க மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முயற்சிகள் தான் இந்த உலகத்தில் ஓரளவிற்காகிலும் இதுவரை அமைதி இருந்து கொண்டிருக்கு அப்படி தோன்றியவர்கள்தான் சித்தர்கள் ஞானிகள் என்று சொல்லப்படுகின்ற மகான்கள் எடுத்துக்காட்டாக புத்தர் தாயுமானவர் வள்ளலார் என வாழையடி வாழையாக வந்த திருக்கூட்ட மரபினிலே நம்முடைய அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி போன்றவர்கள் அவதரிக்கிறாங்க அவதாரம் அப்படின்ற சொல்லுக்கு இறைவனே இறங்கி வருவது என்று பொருளாக எடுத்துக்கலாம் அதாவது இறைநிலையே மனித நிலையில் வருது அப்படின்றது தான் இது முக்கியமாக அர்த்தமாக எடுத்துக்கணும் உதாரணமாக ஊரில் எங்கேயாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா முதல்ல விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வருவார் அவரால் தீர்க்க முடியலன்னா அடுத்த நிலையில் உள்ள தாசில்தாரோ கலெக்டரோ வருவார் அவராலையும் தீர்க்க முடியலைன்னா மந்திரி முதலமைச்சர் இப்படி வருவது மாதிரி ஏற்படக்கூடிய சமூக பிரச்சனைகளை மனித வாழ்க்கை தடுமாறும்போது இறைநிலை அன்பும் கருணயமானது இல்லைங்களா அந்த அன்பும் கருணையுமே வடிவெடுத்து பாமர மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக நம்முடைய தத்துவ ஞானிகள் தோன்றுகிறார்கள் அதாவது அதை அவதாரம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமல்ல மிக இல்லை அப்படின்னு சொல்லலாம் இந்த அவதாரத்திற்கு வரலாற்றிலே ஒரு நிகழ்வு இருக்கிறது அக்பர் பாதுஷா அக்பர் பீர்பாலிடம் கேட்குறாரு கடவுள் எல்லாம் வல்லவர் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அவர் ஏன் அவதரிக்கணும் அவரால் மற்றவர்களை வச்சு அதை சரி பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறாரு அப்போது பீர்பால் வந்து அங்கே ஒன்றுமே சொல்கிறதில்ல பொதுவாக தெனாலிராமனும் சரி பீர்பாலும் சரி அரசர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உடனடியாக பதிலை சொல்ல மாட்டாங்க ஏன்னா அரசர்கள் கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம பதிலை சொன்னால் அந்த பதிலை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது அதனால் அதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்ப்பது தான் பீர்பாலும் தெனாலிராமனும் கையாண்ட கலையாக இருக்கும் அப்படி இந்த காலம் கடந்து போக சில நாட்கள் கழித்து அக்பரோடு தன்னுடைய மகன் அப்புறம் பரிவாரங்கள் பீர்பால் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆற்றை கடந்து அப்புறத்துக்கு போவதற்காக படகில் ஏறி போயிட்ருக்காங்க போயிட்டே இருக்கும்போது நடு ஆற்றுல போகும்போது என்ன பண்ணுறாரு பீர்பால் அந்த இளவரசன் சின்ன பையன் அவனை தூக்கி ஆற்றுல போட்டுருவாரு ஆற்றுல போட்டதும் அக்பர் பதபதிச்சு பதிச்சு என்ன பீர்பால் என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு உடனே பையன் கத்துறோம் அப்பா என்ன காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு உடனே என்ன பண்ணுறாரு அக்பர் மகாராஜா தண்ணியில் குதித்து அந்த பையனை தூக்க ஆரம்பிக்கிறார் தூக்கி அப்புறம் வீரர்கள்லாம் போய் கையை கொடுத்து தூக்கி ராஜாவை அந்த படகளை வச்சிடுறாங்க படகளை வச்ச பின்னாடி கேட்குறாரு பீர்வால் கேட்குறாரு அக்பர்கிட்ட மகாராஜா நீங்கள் ஏன் குதிச்சிங்க இவ்வளவு படைபலங்கள் இருக்குது படை வீரர்கள் இருக்காங்க அவங்க போய் காப்பாற்ற போகிறாங்க நீ ஏன் காப்பாற்ற போகிற அப்படின்னும் போது அக்பர் சொல்கிறாரு என்னுடைய மகன் பதை பதைப்பதை காண என்னால் முடியவில்லை அந்த அளவுக்கு அன்பும் கருணையும் இறைவனிடம் இருக்கிறதால்தான் நம்முடைய மக்கள் படும் அவஸ்தைக்கு தகுந்ததை கொடுப்பதற்காக கருத்துக்களை உணர்த்துவதற்காக அவதாரம் என்ற வகையிலே இறைவனும் அன் இறைவனுடைய அன்பும் கருணையும் தான் அவதாரமாக வருது இப்படி அவதரித்தவர் தான் நம்முடைய பகவான் வேதாத்திரி மகரிஷி அவருக்கு சின்ன வயதிலேயே எழுந்த கேள்விகள் நான்கு அது என்ன கேள்விகள் அப்படின்னா ஒன்று இன்ப துன்ப என்னும் உணர்ச்சிகள் யாவை இவற்றின் மூலமும் முடிவும் என்ன இரண்டாவது நான் யார் உயிர் என்பது என்ன உயிர் உடலிலே எவ்வாறு இயங்குகின்றது மூன்றாவதாக கடவுள் யார் பிரபஞ்சத்தை ஏன் படைத்தார் நான்காவதாக ஏழ்மை அல்லது வறுமை ஏன் உண்டாகிறது அதை எப்படி போக்குவது இது சிறிய வயதிலே எழுந்த கேள்விகள் இதில் ஏதாவது ஒரு கேள்வியாகிலும் தனி மனிதனுக்கு அந்த வயதில் மகரிஷியோட சிறிய வயது கேள்விக்கு கேள்விக்கு சிறிய வயதுக்கு ஒத்த கேள்வியாக இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை உயர்ந்த கேள்விகள் அதாவது ஞானம் பெறக்கூடிய வயதிலே வரக்கூடிய கேள்விகள் மகரிஷியோட சின்ன வயசிலே வருது இந்த உலகத்திற்கும் சமுதாயத்திற்கும் பொதுவான கேள்விகள் தான் இவை இந்த கேள்விகளுக்கு மெய்யுணர்ந்து விடை கண்டு உலகுக்கு அளித்த பெரும் வள்ளல் தான் நம்முடைய ஒன்பதாம் சித்தர் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த பூவிளகலே தொண்ணூற்றி ஆறு வருஷங்கள் வாழ்ந்து உலக நல தொண்டனாகவே திகழ்ந்தவர் நம்முடைய வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனித அமைதியால் தான் உலக அமைதி கிடைக்கும் அப்படின்ற சிந்தனையை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னு சொன்னால் நம்முடைய மகரிஷி ஆகவே தான் மனவள கலையையே உருவாக்கி உடற்பயிற்சி காயக்கல்பம் அகத்தாய்வு அகத்தவம் எல்லாம் சரியாக கற்று அவற்றை கடைப்பிடித்து இறைநீதியோடு சமூகத்திற்கு தொண்டு செய்யணும் அப்படின்றது தான் மனுஷன் செய்ய வேண்டிய அவனுடைய வாழ்நாளில் செய்யக்கூடிய செயல் அப்படின்றாரு அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அருத்தந்தையுடைய சமூக பார்வை அப்படின்ற சொல்கிற சமூக அக்கறை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கடல் மகாசாகரம்னு சொல்லலாம் அதிலே எல்லாவற்றையும் சொல்லுவதற்கு பதிலாக சில துளிகளை எடுத்து நம்ம இன்றைக்கி சிந்திக்க போகிறோம் அவை என்னன்னு பார்த்தா ஒன்று குழந்தை வளர்ப்பு இரண்டாவதாக பொருளாதாரம் மூன்றாவது சிறப்புயர்ந்த பெண்மதிப்பு முதல்ல குழந்தை வளர்ப்பு குழந்தை வளர்ப்பு ஏன் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதற்கான காரணம் மிக மிக முக்கியமானது அது என்னென்னா பழைய காலத்திலிருந்து செய்யும் தொழிலை அடிப்படையாக வச்சு தான் ஜாதிகள் அப்படின்ற ஒரு நிலை தோன்றியிருக்கு விஞ்ஞானம் வளர்ந்த காலத்தில் எந்த தொழிலையும் யாரும் செய்யலாம் அப்படின்ற முறையில் வரும்போது தொழில் பெயரால் இருந்த ஜாதிகள் பழக்கம் வழக்கம் பண்பாடு கலாச்சாரம் என்ற முறையில் இப்போவும் ஜாதிகள் வந்து அழிந்தபாடில்லை நீர்த்தி தான் வருது உணர்ச்சி உள்ளம் இரண்டுமே பண்பாடுகளிலே இணைந்து பலமாக இருப்பதால் இதை அவ்வளவு சீக்கிரம் ஒழிக்க முடியாது உலகம் அல்லது சமுதாயம் உய்வதற்கு தேவையானது வருங்காலமாகிய குழந்தைகள் சிறப்பாக வளர வேண்டும் இந்த குழந்தைகளையும் ஜாதியையும் எப்படி அவ் மகிழ்ச்சி இணைக்கிறார் அப்படின்னா குழந்தைகள் கள்ளம் கபடம் இல்லாமல் இப்போ யாரை பார்த்தாலும் குழந்தைகள் வந்து உடனே அவர்களை அண்ணா அப்பா தம்பி ஏதாவது ஒரு உறவுமுறை சொல்லி அழைக்கும் அந்த சின்ன குழந்தையாக இருந்தாலும் கள்ளம் கபடம் இல்லாமல் பழக ஆரம்பிக்கும் அந்த ஜாதி வேற்றுமைகள் எல்லாம் இல்லை அதனால தான் குழந்தைகள் வளர்க்கும் போது அவர்களுக்கு ஜாதி இல்லாமல் இருக்க வேண்டுமானால் குழந்தைகள் பொது நிலையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையையே குழந்தை வளர்ப்பில் கொண்டு வராரு அவர்கள் குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கணும் போது சுகாதாரம் பொருளாதாரம் மனோதத்துவம் என்ற மூன்றையும் இணைச்சி தனி மனிதனுடைய வாழ்விலும் சமுதாய வாழ்விலும் நலமடிக்கக்கூடிய ஓர் உயர்ந்த உலக பொதுவான பண்பாட்டை கல்வி முறையாக உருவாக்கி குழந்தை பருவத்திலே பழக்கத்திலே கொண்டு வர வேண்டும் உணவு உடை ஞாபக பயிற்சி ஒழுக்க பழக்கங்கள் இவை எல்லாமே குழந்தைகள் சிறுவயது வயது முதலே ஒன்றுபட்டு வளர்வதால் சில ஆண்டுகளுக்கு பின்னாலே ஜாதி என்ற வார்த்தை வழக்கற்று போய்விடும் அப்படின்றது மகரிஷியோட போதனையாக இருக்குது உலகத்தின் அமைதியும் ஒற்றுமையும் ஓங்கி நிலைபெற்று இருக்க வேண்டுமானால் இந்த பண்பு மனிதர்களிடம் ஊங்கி இருக்க வேண்டும் என்பது மகரிஷியுடைய சமூக அக்கறை அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகளை கொண்டுலகை சீர்திருத்த கொடுமையின்றி கருத்து செயல் இரண்டும் வாழ்வில் இழைந்துயரும் படிப்படியாய் உலகம் உய்யும் இது உலக சமுதாய சேவா சங்க நோக்கம் என்று குழந்தை வயதிலேயே சீர்திருத்தம் ஆரம்பமாக வேண்டும் என்று சொல்கிறார் பகவான் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் இன்னொரு கவியில் வழக்கத்தை மாற்றி சீர்திருந்தி வாழ வலிவு முதலில் மனதில் அமைய வேண்டும் பழக்கத்திற்கேற்றபடி செயல் கருத்து பதிவாகி மக்களுக்கு பல கோணத்தில் ஒழுக்க உணர்வோடு நீதி இன்பம் நேர்மை உயர்வு எனும் சொற்களுக்கு அர்த்தம் காணும் இழுக்கில்லா முழு திருத்தம் காண ஏற்ற வழி குழந்தைகளை பண்படுத்துதல் பண்படுத்துதல் என்ற வார்த்தையை ஒரு பயன்படுத்துகிறார் அறுத்து தந்தை வேதாத்திரி காரணம் பண்பாட்டிற்கே அடிப்படை பண்படுத்துதல் முதலிலே பெற்றோர்கள் பண்பட்டு தெளியணும் அப்போதான் பிள்ளைகளை வளர்க்கும் போது ஒரு துன்பம் இல்லாமல் ஒரு முழுமையான திருத்தத்தை கொண்டு வந்து உலகிலே அமைதியை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு மகரிஷி திரும்புகிறார் குழந்தைகளே மக்கள் இனத்தின் உயர்ந்த குறிப்பான செல்வம் என்று கண்டுவிட்டோம் குழந்தைகளை சமுதாய பொதுவாய் ஏற்று குணம் உயர்ந்த அறிஞர்கள் வளர்க்க வேண்டும் குழந்தைகள் ஐந்தாண்டு முதல் பேதமின்றி குறுகுலத்தில் வளர்வதற்கோ திட்டம் வேண்டும் குழந்தைகளை சுகாதார உளநூல் வல்லோர் குற்றமர வளர்த்து வர உலகம் உய்யும் மகரிஷியுடன் கனவு பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு கனவாக இருக்குது மனித இனத்திலே நமக்கு அடுத்த பிறவி என்று சொல்லப்படுகிறது யார் குழந்தைகள் தான் அந்த உயர்ந்த செல்வம் அவர்களை பொறுத்துத்தான் இந்த உலகத்திலே அமைதியும் நன்மையும் கிடைக்கும் அப்படின்றத கணித்து முடிய வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஆக குழந்தைகளை சமுதாய பொது சொத்தாக ஏற்று அறிவிலே சிறந்த மெய்யுணர்ந்த இயற்கை நீதி பெற்ற அறிஞர்கள் வளர்க்க வேண்டும் எப்பொழுது ஐந்து ஆண்டுகள் முதல் பெற்றோர்களிடம் வளர்ந்து வேற்றுமையின்றி குருகுலத்திலே உலக பொது குழந்தைகளாக வளர்வதற்கு திட்டம் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார் மருத்துவத்திலும் உளவியல் மனவியல் இவற்றிலே தேர்ந்த அறிஞர்கள் இயற்கைக்கு பொருந்தி முரண்படாத கலைகளை கல்வியை கற்பித்து குற்றம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படி வளர்த்தால் மட்டுமே இந்த உலகம் பொதுவானதொரு வளர்த்தை பெற்று எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னு மகரிஷி சொல்கிறார் இப்படி குழந்தைகள் பொதுவாக வளரும்போது அந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய குணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா தற்பெருமையின்மை கர்வமின்மை சுயநலமின்மை தன்னடக்கம் விடாமுயற்சி அமைதி அகிம்சை நேர்மை உண்மை மற்றவர்களுக்கு உரிய மதிப்பளித்தல் பொறாமையின்மை மன உறுதி பிறரை இருத்தல் எதிலும் நல்லதையே காணுதல் பணிவு தெளிவு துணிவு இட ஒழுங்கு நேர மேலாண்மை ஆகிய பண்பாட்டு கல்வி குழந்தைகளுடைய எதிர்காலத்தை மேம்படுத்தி இந்த உலகம் அமைதி பெறும் அப்படின்னு சொல்றார் ஜாதி சமய இன வறுமை பேதங்கள் குறைந்து அமைதியான ஒரு சூழ்நிலை உருவாகி உலக சமாதானத்திற்கு உண்டாகும் என்று வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சமூக அக்கறையோடு சொல்றார் அடுத்ததாக சமூக சிக்கல்களுக்கு காரணம் என்ன என்று பார்த்தால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரம் பொருளாதாரத்திலே இருக்கக்கூடிய சீர்கேடு இயற்கையில் பார்த்தோம்னா பொருளாதாரத்தில் எந்த குறையுமே கிடைக்காது கிடையவே கிடையாது அப்படின்னு சொ அடித்து சொல்கிறாரு அவ்வாறு குறை இருந்தாலே மனிதனுடைய அறிவின் குறைபாடுகளும் முறையற்ற செயல்களும் தான் அதற்கு காரணங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஏனென்றால் ஒரு மனிதன் பிறக்கும் போதே அவனுக்கு தேவையான அனைத்தும் இறைநிலை தான் மனிதனை பிறக்க வைக்கிறது ஒரு கவியில் கூட சொல்லுவார் இயற்கை அன்னை நம் எல்லோர்க்கும் வேண்டிய அனைத்தும் இருப்பு வைத்துள்ளாய் அப்படின்னு ஒரு கவியில் சொல்லுவார் அதுபோல மனிதனுடைய அவசியமான இயற்கை தேவைகள் பூர்த்தியாகாத நிலை வரும்போது தான் அதை என்ன சொல்கிறோம் நம்ம வறுமை அல்லது ஏழ்மை நிலை அப்படின்னு சொல்கிறோம் இந்த மனிதனுக்கு ஏழ்மை நிலை மூன்று வழிகளிலே உண்டாகலாம் அப்படின்னு அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்கிறார் ஒன்று அவனுடைய வாழ்விலே உள்ள வசதிகளை வீணான வழிகளிலே செய்து அழித்தல் ஒன்று இரண்டாவதாக அன்றைக்கு உள்ள சமுதாய அமைப்புக்கும் தனி மனிதனுடைய தேவைகளுக்கும் தகுந்தபடி பொருள் உற்பத்தி திறனை கற்றுக்கிட்டு அதை முறையாக செய்யாத சோம்பேறித்தனம் அப்படின்றார் மூன்றாவதாக உழைப்பினாலும் அறிவின் திற திறமையினாலும் ஒருவர் உற்பத்தி செய்த பொருட்களை உழைக்காமலே அநீதியான வழிகளிலே பிறர் பொருளை பறித்துண்ணல் அதாவது ஒன்று செலவு செய்து அழித்தல் இரண்டாவது சோம்பேறித்தனம் மூன்றாவது பிறர் வளம் அல்லது பொருள் பறித்துண்ணல் இந்த மூன்று வழிகளையும் ஆராய்ந்து தெளிந்துகிட்டால் தனி மனிதன் தன்னுடைய அயராது உழைக்கும் பண்பினாலும் முயற்சியினாலும் ஈடுபட்டு சமுதாயத்தோடு ஒன்றி எல்லோரும் சேர்ந்து கூட்டுறவாக சிந்தித்து திட்டமிட்டு எந்த குறையும் என்று எல்லோரும் பொருள் வளம் பெற்று மகிழ்ச்சியாக வாழலாம் என்று மகரிஷி பொருளாதாரக் கொள்கையை கொடுக்கிறார் இதற்கு என்ன தேவை இதற்கு என்ன தேவை என்றால் முதலிலே சிக்கனம் அதாவது முதலிலே பார்த்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா செல்வம் செலவு செய்து அழித்தல் அதற்கு என்ன வழி என்றால் சிக்கனம் சம்பாதிப்பது மட்டுமல்ல பொருளாதாரம் சம்பாதித்த அதாவது நேர்மையான வழியிலே தான் ஈட்டிய பொருளை தன்னுடைய குடும்பத்துடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு கட்டாயம் செலவழிக்க வேண்டும் நித்திய தேவைகள்னு சொல்லக்கூடிய உணவு உடை இருப்பிடம் தேவைக்கு பயன்படாமல் இருப்பது சிக்கனோன்னு சொல்ல முடியாது கருமித்தனம் இதனால் யாருக்கும் எந்த விதமான பலனும் இல்லை இது ஒரு நிகழ்ச்சி சொல்லலாம் ஒரு செல்வந்தர் பணக்காரர் ஒருத்தர் இருக்கார் அவர் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை கூட வாங்கி போட மாட்டார் ஆனால் பணம் நிறையா இருக்குது அதை பிள்ளைகளுக்கோ மனைவிக்கோ என்ன தேவையோ அதை செய்ய மாட்டார் அவர் என்ன பண்ணுறாரு அந்த பொருட்களையும் பணத்தையும் நகையையும் நல்ல ஒரு வேல்யூபிள் வேல்யூபிள்ஸாக மாற்றி ஒரு பெட்டியில் போட்டுட்டு அவருடைய தோட்டத்தில் குழியை பறித்து பொட்டியில் போட்டு மூடி வச்சுருவார் டெய்லி காலையில் போய் எழுந்து குழியை தோண்டி அந்த பெட்டியை தூக்கி பார்த்துட்டு ஆ பத்திரமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அந்த பெட்டியை கும்பிட்டுட்டு வந்துடுவார் இதை பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தன் பார்க்குறான் இன்னும் டெய்லி பெரு பின்னாடி தோட்டத்துக்கு போய் பார்த்துட்ருக்காரு அப்படின்னு ஒரு நாள் பார்க்கும்போது தெரியுது இவர் பெட்டியை பார்க்குறாரு திரும்பவும் வச்சுட்டு மண்ணை மூடிட்டு கும்பிட்டுட்டு வந்துடுறாரு இவன் என்ன பண்ணுறான் ஓஹோ இது என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் காமூன் செய்கிற ஏரி குதித்து அந்த பக்கம் போய் அந்த பெட்டியை பார்க்குறான் திறந்து பார்க்கும்போது அதில் பொண்ணும் மணியும் பணமும் பொருளும் எல்லாம் இருக்குது அப்போ என்ன பண்ணுறான் அது எவ்வளவு வெயிட் இருக்கோ அதுக்கு தகுந்தபொடி ஒரு கல்லையும் மண்ணையும் அதில் நிரப்பிட்டு இந்த பொருளையெல்லாம் மூட்டை கட்டி வீட்டுக்கு கொண்டு வந்துடுறான் ஆனால் இந்த செல்வந்தன் அந்த டெய்லியை காலையில் போயிட்டு அந்த பெட்டியை தூக்கி அந்த வெயிட்டை மட்டும் பார்த்துட்டு வச்சுட்டு மூடிட்டு வரான் அதனால் அந்த புதைத்து வைத்த பணத்தால் அவருக்கும் பலன் இல்லை அந்த குடும்பத்துக்கும் பலன் இல்லை இதை தான் அவையார் என்ன சொல்கிறாங்க பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மனிதர்கள் கூடு வெட்டங்காவிதான் ஆவிதான் போன பின்பு யாரோ அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் சிக்கனம் தேவை ஆனால் அது கஞ்சத்தனமாக இருக்கக்கூடாது இரண்டாவதாக வேலை செய்யக்கூடிய திறமை அல்லது உற்பத்தி திறன் வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய திறமைகளை கல்வியை நம்முடைய இளம் வயதிலே வந்து கற்றுக்கணும் ஐந்து தொழில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று விவசாயம் ரெண்டு துணி நெசவு மூன்றாவது வீடு கட்டுதல் நான்காவது சமையல் செய்தல் ஐந்தாவது விஞ்ஞான கருவிகள் செய்தல் அல்லது இயக்குதல் இதில் எல்லாவற்றையும் அவரவருடைய திறமைக்கு ஏற்ப நல்ல க கற்று அந்த இடத்திலே எந்த பொருளுக்கு தேவை இருக்கிறதோ அந்த பொருளை உண்டாக்கக்கூடிய திறமையை தம்மிலே வளர்த்து பொருள் சம்பாதிக்க சோம்பல் இல்லாமல் இரண்டாவது பாயிண்ட் சோம்பல் இல்லாமல் உழைக்க வேண்டும் என்று சொல்கிறார் மகரிஷி இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா உலோகங்களால் செய்யப்பட்ட வாகனங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய கருவிகள் மின்சக்தி சாதனங்கள் இன்னும் பல செயற்கை கருவிகளை கொண்டு மனிதனுடைய உற்பத்தி திறனை பெருக்கி பலவிதமான கஷ்டமில்லாத வகையிலே பொருளை சேர்க்கலாம் வேலை வாய்ப்பும் பெருகும் அதாவது ஒருவர் செய்ய வேண்டிய வேலையை இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிறதால அதிகப்படியான பொருள் உற்பத்தியை செய்ய முடியும் பலர் செய்யக்கூடிய வேலையை குறைந்த செலவிலே இயந்திரங்களை கொண்டு நம்ம செய்து வேலை வாய்ப்பை வந்து பெருக்க முடியும் ஏழ்மையும் வறுமையும் இல்லாமலே எல்லோரும் வாழ முடியும் இந்த ரெண்டும் சரிவர செய்யலை அப்படின்னா கொடிது கொடிது இளமையில் வறுமை அப்படின்னு சொன்ன வள்ளுவ ஔவையார் சொன்னது போல தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய செய்து கொள்ள என்றதுமானால் அவன் என்ன செய்ய ஆரம்பிப்பான் பஞ்சமா பாதகங்களான பிறர் பொருள் பறித்தல் பிறர் வளம் பறித்தல் போன்ற துர்க்குணங்கள் தோன்றி சமுதாயத்திலே சீரழிவை ஏற்படுத்திவிடும் அப்படின்னு மகரிஷி சொல்கிறார் இதில் வெற்றி பெற்றவர்களும் சமுதாயத்தை பற்றி சிந்திக்காமல் சுயநலமாக மாறும்போது தான் வறுமையும் துன்பமும் நீங்காது அப்படின்னு சொல்றாரு இதை ஒரு கவியில் கொடுக்குறார் அடக்குமுறை ஆட்சி பணம் வியாபாரம் ஆலை தொழிற்சாலை நிலம் வீடு ஆறும் முடக்கப்பட்ட சிலருக்கே உரிமை என்ற முறை நீடித்திருக்கும் வரை உழைப்போர் செல்வம் குடக்கூலி வட்டி தொழிற்சாலை லாபம் குத்தகை கமிஷன் வரி என்னும் பெயரால் மடக்கிக் கவரப்பெற்றே செலவாகிப்போம் மக்களிடையே வறுமை நோய் துன்பம் நீங்கா ஞானக்களஞ்சியத்திலே ஒரு அருமையான கவியாக இந்த அடக்குமுறை ஆட்சிக்கோள் முதலியவற்றை சொல்லுகிறார் இந்த அருமையான கவியிலே ஆறு காரணங்களாலே செல்வம் இருப்பவர்களிடமே செல்வம் சேரும் ஆக வறுமையில் இருப்பவன் வறுமையில் தான் இருப்பான் வறுமை நீங்கவே நீங்காது அப்படின்னு சொல்கிறார் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் திறமை இல்லாத தொழில் அல்லது உற்பத்தி செய்ய முடியாது செல்வம் உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தொழிலாளிகளுக்கு உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை கொடுக்க மாட்டாங்க பிறர் உழைப்பை திருடுதல் அல்லது அங்கீகரிக்காமல் இருப்பவை போன்றவை வந்து பரித்துணல் எனக்கூடிய நிலைமையை தான் ஏற்படுத்தும் அதனால் என்ன ஆகும் செல்வம் இருக்கிறவங்களுமே அங்கேயே நின்று இல்லாதவர்களுக்கு ஏழ்மை என்று சொல்லக்கூடிய வறுமையை ஒழிக்கக்கூடிய நிலை உண்டாகிறதே இல்லை ஆக செல்வந்தர்களும் எல்லாருக்கும் எல்லாமும் என்ற பொது உடைமையை கடைபிடிக்க வேண்டும் இப்படி வாழும்போது தான் சமுதாயத்திலே வறுமை நீங்கி சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலையும் நலமும் உண்டாகும் அப்படின்னு பொருள்துறையிலே சமநீதி வேண்டும் வேலை பங்கீடு வேண்டும் என்று மகரிஷி பொருளாதார கொள்கையை நமக்கு கொடுக்குறார் உழைப்பின் மதிப்புதான் பணம் அதாவது டோக்கன் ஆஃப் லேபர் இஸ் மணி வேலை செய்கின்ற அனைவருக்குமே வேலை கிடைக்க வேண்டும் செய்யும் வேலைக்கு தகுந்தபடி சம்பளம் கிடைக்க வேண்டும் வேலையிலே பொருளில் ஓரளவு நிறைவு பெற்றால் அவனுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகி சமூக குற்றங்கள் குறையும் இன்றைக்கு தோன்றக்கூடிய சமூக குற்றங்களுக்கு முக்கியமான காரணம் வறுமை அல்லது பொருளாதார சீர்வழிவு அப்படின்னு தான் மகரிஷி சொல்கிறார் சமுதாயம் நலம்பெற வேண்டுமானால் இவை எல்லாம் ஒருமைப்பாடோடு செயல்பட்டு பொருளாதாரத்திலே மேம்படைய வேண்டும் என்று சமூக அக்கறையோடு மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகிறார் அடுத்ததாக சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு இதில் மகரிஷி என்ன சொல்கிறார் பெண்ணின் மதிப்பு பெண்ணின் பெருமையில் நிறைய சொல்லியிருக்காரு பெண்கள் என்ன சிறப்பானவர்கள் பெண்கள் பெண்களை மதிக்காத எந்த வீடும் சரி நாடும் சரி சிறப்படையவே முடியாது அப்படின்றது மகரிஷியோட தீர்க்கமான ஒரு பார்வை ஒரு ஆண் சிறப்பாக இருந்தால் அந்த குடும்பத்திற்கு மட்டும்தான் பெருமை ஆனால் ஒரு பெண் சிறந்திருந்தால் அந்த சமுதாயத்திற்கே பெருமை அப்படின்னு மகரிஷி சொல்வார் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தையும் குழந்தைகளையும் வழிநடத்த வேண்டியவர்கள் யார் பெண்களாகத்தான் இருப்பார்கள் வீட்டிலே சந்தோஷம் இருந்தால்தான் எங்குமே எப்போதுமே சந்தோஷம் பெருகும் இதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வந்து பார்த்துருக்கலாம் பெண்ணுடைய பெருமையை சிறப்பை உணர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு மகரிஷி மிகவும் சமூக அக்கறையோடு வேத காலம் முதலே வீட்டில இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்ட பெண்ணினம் சமூகத்திலே உயர்ந்த நிலையிலே ஆணும் பெண்ணும் சமம் என்ற நிலையை மீறி பெண்கள் சிறப்பானவர்கள் என்ற நிலைக்கு பலரும் முயற்சி செய்தாலும் அதை செயல்முறைப்படுத்தி அதற்கான வழிமுறைகளை வகுத்து ஆன்மீகத்திலும் குடும்பத்திலும் பெண்கள் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியவர் நம்முடைய அருத்தந்தை அவர்கள் பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா பெண்மை வெல்கவென்று வென்று கூத்திடுவோமடா பெண்மையின் உணர்வுக்கு உயர்வுக்கு இப்படி உறக்க குரல் கொடுத்தவர் யார் என்றால் பாரதி பெண் புத்தி பின் புத்தி என்று பிதற்றி வந்த காலத்திலே கூட மானஞ்சேர்க்கும் மனைவியின் வார்த்தைகள் களி அழிப்பது பெண்கள் அறமடா என வீறு கொண்டு எழுந்தவர் பாரதி ஆணும் பெண்ணும் நிகரனைக் கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையகம் தழைக்குமாம் என்று உறுதிபட சொல்கிறார் மகாகவி பாரதியார் அதை நிரூபித்து காட்டுறவர் யார் நம்முடைய மகரிஷி அவர்கள் ஆன்மீகத்திலே ஈடுபடக்கூடவா ஈடுபடவே கூடாது என்று சொல்லப்பட்ட பெண்களை பெண்களின் சமுதாயத்தை அவர்கள் ஆன்மீகத்திற்கு வந்தால் மட்டும்தான் உலகம் சிறக்க முடியும் உலகம் அமைதி பெறும் தனித தனி மனித வளம் பெறும் அப்படின்னு ஒரு சமூக பார்வையை ஏற்படுத்தியவர் நம்முடைய அருத்தந்தை அவர்கள் சாத்திரங்கள் பல பல கற்பாராம் சௌரியங்கள் பல பல செய்வாராம் மூத்த பொய்மைகள் யாவையும் அழிப்பாராம் கட்டுகள் யாவையும் தகர்ப்பாராம் காத்து மானிடர் அனைத்தையும் கடவுளுக்கு இனிதாக அமைப்பாராம் ஏத்தி ஆண்மக்கள் போற்றிட வாழ்வாராம் என்ற முண்டாசு கவி பாரதியின் கனவை நனவாக்க செயல் முறைகளை கண்டு சமூக அக்கறையோடு செயல்பட்டவர் நம்முடைய வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் இப்படி எவ்வளவோ கருத்துக்களை சமூக நலம் பெற வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் உலகம் அமைதி பெறணும் தனி மனிதன் குடும்பம் வளம் பெற வேணும் மக்கள் கடமையரம் ஆற்றுதலே சமுதாய நலன் ஏற்பட வழி என்று சொல்லி பல பார்வைகளையும் மனவளக்கலையாக பண்பாட்டு கல்வியாக நடைமுறைக்கு கொண்டு வந்து இந்த உலகம் உய்ய மக்கள் சந்தோஷமாக இருக்க பாடுபட்டு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சமுதாய தொண்டாற்ற முனைந்தவர் நம்முடைய அருத்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் இன்னொரு கவியிலே சொல்கிறார் செல்வந்தர் ஆட்சியினை மதப்பற்றுள்ளோர் சீர்திருத்தி உயர்த்தினார்கள் உலகை என்று சொல்வார்கள் பலர் ஆனால் உண்மை வேறு சேவை ஒன்றே உயர்த்தியது இதுவரைக்கும் நல்லறிஞர் மதம் ஆட்சி செல்வம் மூன்றில் நாயகராய் வந்ததுண்டு அவர்கள் சேவை பல்வகையில் மனித இணை வாழ்வை இந்த பார்மீது திருத்தியது இதுவே உண்மை என்று சொல்லி சமுதாய தொண்டுதான் உலகை திருத்த முடியும் என்று சமூக அக்கறையை மூச்சாக கொண்டு வாழ்ந்தவர் நம்முடைய வேதாத்திரி மகரிஷி அவருடைய சீடர்களாக மாணவர்களாக இருப்பதற்கு நாம் பூர்வஜென்ம புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்பதிலே நமக்கு ஒரு துளி கூட சந்தேகம் இருக்க இருக்காது ஆக மகரிஷியின் சமுதாய பார்வையோடு நாமும் தனிமனித அமைதி குடும்ப அமைதி சமூக அமைதி என்ற முறையிலே நம்முடைய கடமைகளை அற வழியிலே மனவளக்கலைகளின் நெறிகளை பின்பற்றி வாழ்விலே தொண்டாற்றி நாமும் இன்பம் காண்போம் சமூகத்திலும் இன்பம் ஏற்படுத்த வழிவகுப்போம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்வோம் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துக்களையும் கூறி சிந்தனையை நிறைவு செய்கிறோம் வாழ்க வளமுடன் வாழுக்க வளமுடன்